தங்கிறது அப்படின்ட்டு வெகு மக்களால் முன்னெடுக்கப்பட்டு அது இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து உயர் உச்சத்தில் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த ஏரியாவில் மருவத்தூர், அதுக்கப்புறம் அப்படியே மேல்மலையனூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவக்கரை, இந்த மூணுத்தையும் அப்படியே ஒரு சக்தி தலங்களுடைய ஒரு சுற்றுலாவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சம்பந்தருடைய தேவாரம் பார்த்தீங்க அப்படின்னா 8வது பாடல், 9வது பாடல், 10வது பாடல், 11வது பாடல் ஒரு முறைப்படி அமைஞ்சிருக்கும். 8வது பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கைலை மலையை ராவணன் தூக்கும் பொழுது ஏற்பட்ட இடரை அழகாக வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9வது பாடலில் இந்த சிவன் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்று திருமாலும் இவங்களும் பிரம்மனும் அடிமுடி தேடிய வரலாறை அண்ணாமலையாருடைய வரலாறை பாடியிருப்பாரு. 10வது பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சமணர் அதுக்கப்புறம் பௌத்தர் ஆகியவர்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த சமய நெறிகளை இழித்தும் அவங்கள வந்து பழித்தும் வந்து பேசியிருப்பாரு. 11வது பாடல் தான் முக்கியமானது, திரு கடைக்காப்பு அப்படின்ற பெயர் அதனால தான் ஏற்பட்டது. சம்பந்தருடைய பதிகத்தை பாடினால் அல்லது பரவினால் அல்லது இசைத்தால் நீங்கள் என்னென்ன பலனை பெறுவீர்கள் அப்படின்றத அவர் அந்த 11வது பாடலில் குறிப்பிடுவார். அது வந்து கடைசியில் இருக்கக்கூடிய காப்பு பாடல் போன்றது அப்படின்றது. அதனால தான் அந்த தேவாரம் முழுவதுமா மூணு பேருடைய இதை சொன்னாலும் சம்பந்தருடைய முதல் மூன்று திருமுறைகளை மட்டும் திரு கடைக்காப்பு என்ற பெயரால் அழைக்கிறாங்க. அப்பருடைய மூன்று திருமுறைகள் தேவாரம்னு அழைக்கப்படுது. 7வதா இருக்கக்கூடிய சுந்தர தேவாரம் திருப்பாட்டு அப்படின்ற பெயரால் வழங்கப்படுது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 276 சிவத்தலங்கள் நம்ம சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா திரு விடைவாய் பதிகம் நமக்கு புதுசாக கிடைக்கிது, 1917 கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இங்கே திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிளியனூர் அப்படின்ற ஒரு ஊருடைய பதிகம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, சம்பந்தருடைய பதிகம். எனவே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தொண்டைநாட்டு தலத்தினுடைய எண்ணிக்கையும் ஒன்று கூடி இருக்குது, அதே மாதிரி தேவார தலங்களுடைய எண்ணிக்கையும் 2 கூடி 200 கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 76 அப்படின்ற நிலைமைக்கு வந்து நிற்குது, நம்மளால் பார்க்க முடியுது. கோவில் போனீங்க அப்படின்னா அதனுடைய வரலாற்று சான்றுகள் எல்லாத்தையுமே வந்து சார் நமக்கு விளக்கி